வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார்ப் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டுங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான், நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 புள்ளிகள் வரைக்கும் நல்ல பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசின்னு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தான் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம 1 மந்த் ஹோல்டு பண்ணால் ஒரு 15% ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு 5 பங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னோடய நேம் ராம், இது என்னோடய மொபைல் நம்பர். நம்ம பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடுக்கு டெய்லி டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா நான் சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது, செல்ஃபாக நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான். குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ். மெயினாக பார்த்தீங்கன்னா எஜ்என் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 67 புள்ளிகள் பாசிட்டிவ். டவு ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றைய தெரியும் 134 புள்ளிகள் பாசிட்டிவ். நாஸ்டாக்னா 78 புள்ளிகள் பாசிட்டிவ். எஸ்என்பி 500 பார்த்தீங்கன்னா 22 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து மார்க்கெட்டில் 136 புள்ளிகள் பாசிட்டிவ், சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 141, டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 295. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றையோட அப்டேட் தான், இன்றைக்கி ஓப்பனில். பட் நம்ம மார்க்கெட்டான நிக்கி ஜப்பான் மார்க்கெட் பாருங்கள், ஆசியன் மார்க்கெட் 189 புள்ளிகள் பாசிட்டிவ், ஹாங்ஸாங் பார்த்தீங்கன்னா 283 புள்ளிகள் பாசிட்டிவ். ஸோ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசின் நல்ல ஒரு க்ளீன் கலர் ஃபோட்டோ இருக்காங்க. ஸ்டேட்லைன் டைம் மட்டும் 7 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டே நல்ல ஒரு பாசிட்டிவ் மூலம் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. சரி வாங்க இப்போ இந்த பங்களை இப்போ நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா குச்சி இந்தியா பவர், 173.85 ரூபாய் ட்ரேட். வந்து பார்த்தீங்கன்னா 9.7% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன செக்டர் அப்படின்னா பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் இருப்பாங்க. ஸோ கரண்ட் செக்டர் இருக்குங்க. ஸோ எப்பவுமே பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பிலைஸ் பார்த்தீங்கன்னா 2629 கோடி, வேலை லாக்ஸ் பண்ணால் 17750, 20 டேஸ் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 24,83,485. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வலி 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளை பின்னா ஒரு டவுன் ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணி பீட்டா 1.18. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தள்ளிவிட்டு ஓனிஸ் ஓனின் பக்கம் வச்சு இருக்கோம். புக்கோலி பாருங்கள் 208.55 ரூபாய். ஸோ கரண்டாக இருக்கிறதோட அதிகமான புக்கோலி வச்சுருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பெனி அளவுக்கு நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா 2.16%, நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. ஏனிங் பர்ஷர் 12.11, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏனைய கம்பேர் பண்ணும்போது 7% ஒரு டவுன்லாம் இருக்காங்க. பி ரேஷியோ 14.36, நல்ல ஒரு பயங்கால். செக்டார் பி 16.39. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கால் இருக்காங்க. பிபி 0.84. ஸோ குச் இந்தியா பவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அகைன் இந்த ஸ்டாக் 1 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 10-12% ப்ராஃபிட்டை ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். செகண்ட் ஆன ஸ்டாக்னா சல்பை, 262.15 ரூபாய் ட்ரீ, 8.62% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன செக்டர் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் செக்டர் ஸ்டாக்ஸோ ஹாஸ்பிட்டல் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ எப்பவுமே ஹை டிமாண்ட் இருக்கும். பார்மா செக்டர் ஸ்டாக் நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகிறாங்க. இந்த ஸ்டாக் கேப் ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க கோட் ஆன் கோட் ரிசல்ட் அந்தளவுக்கு நல்ல ஒரு பாஸ்ட் மீன்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப்ளஸ் 2831 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 5,032, ஃபேஸ் வலியும் 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னு ஒரு டோண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிவிடும். பிடாவலி 1.14, புக்கோலி பார்த்தீங்கன்னா 85.95 ரூபாய். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக்கோலி இருக்குங்க. டிவிடன் 0.46%, நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. ஏனிங் பர்சன் 6.33, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியை கம்பேர் பண்ணும்போது 25% நல்ல ஒரு பாசிட்டிவ் மட்டும் ஹை ஆன் க்ரோத் போயிட்டுருக்காங்க. பி ரேஷியோ 41.41, செக்டாப்பி 70.14, பிபி 3.06. ஸோ ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. நல்ல ஒரு கோட் ஆன் கோட் ரிசல்ட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எகைன் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10-12% ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா டர்மெட், 98.75 ரூபாய் ட்ரேட் இருக்கும். 8.28% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. டர்மெட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக்கு, ஸோ சிவில் செக்டர் ஸ்டாக். ஸோ எப்போவுமே ஹை டிமாண்ட், ஹை ப்ராஃபிட் இருக்கும். ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக நல்ல சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் கேப்பிலைஸ் பார்த்தீங்கன்னா 210 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 846, 20 டேஸ் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 316,479. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாலு பின்னா ஒரு டிவிடெண்ட் ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ண முடியும். பிடாவில் 0.61. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தள்ளி ட்ரேட் ஆகும்போது ஓனிஸ் ஓனின் பக்கத்து ட்ரேட் ஆகிருக்காங்க. புக் வழி பார்த்தீங்கன்னா 61.29 ரூபாய். ஸோ கரண்டாக ட்ரேட் ஆகல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60% மேலே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக் வழி வச்சிருக்காங்க. ஏனிங் பர்சன்ட் 3.07, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏரானிய கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவ்லேருந்து கம்பேக் கொடுத்து நல்ல ஒரு பாசிட்டிவ்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25.67% நல்ல ஒரு பாசிட்டிவ் போயிருக்காங்க. பி ரேஷியோ 32.16, செக்டர் பி 35.25. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கால், பிபி 1.62. ஸோ ட்ரெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 12-15% ப்ராஃபிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா ஜேகே டயர் அண்ட் இந்தியாங்க, 291.50 ரூபாய் ட்ரேட் இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 110 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 1 இயர் கூட இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மடங்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு உங்கள் ஹை க்ரோத்துங்க. ஜேகே டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
குட்லக்குக்கு அப்புறம் வந்து ஜேகேடேவர் அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ப்ராஃபிட் இருக்கும். அப்போ அளவுக்கு அந்த அளவுக்கு இவங்க ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அப்போட்ட டயர்ஸ்க்கு ஒரு போட்டியாக இருக்காங்க. ஸோ சக்கரம் அப்படிங்கிறதாங்க இந்த உலகமே. ஸோ எம்ஆர்எஃப்லாம் ஏன் இந்த அளவுக்கு போணுச்சு அப்படின்னா சக்கரம். ஸோ அந்த டயர் செக்டர் தான் இன்றைக்கி ஒரு லட்சத்தில் டயர். ஸோ இந்த ஸ்டாக்லாம் ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். கண்ணை மூடிட்டு ஜேகே டயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்கு, நான் வந்து எப்போவுமே ஹோல்டிங்கில் உள்ள ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேஸ் பண்ணி 1,177 crore வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9,809. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் ஃபேஸ் வேல்யூ 2 rupees, பீட்டா வேல்யூ 1.01, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 137 rupees. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 45% புக் வேல்யூ இருக்காங்க. டிவிடன் 0.69%, நல்ல ஒரு ஹை டோனு கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்சியல் 15.40, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏரானியர் கம்பேர் பண்ணும்போது 88% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்காங்க. பி ரேஷியோ 18.93, செக்டார் பி 45.71, பிபி 2.12. ஸோ ஜேகே டயர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம 1 month டார்கெட் பண்ணுறோம்னா 10-12% ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா எலக்ட்ரோ ஸ்டீலுங்க. 79.25 rupees ரேட் இருக்குங்க. எலக்ட்ரோ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இதில் 6% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. என்ன செக்டர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரிக்கல் செக்டர் ஸ்டாக். நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஃபண்டமெல்லாம் அந்த ஸ்டாக் நல்ல ஹை க்ரோத்துங்க. நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா 38 rupees ரெஃபர் பண்ணிதான். ஸோ டபுள் மடங்கு ப்ராஃபிட் 1 year நமக்கு கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் 4,712 crore, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 6,447, 20 days அவரேஜ் பார்த்தீங்கன்னா 44,59,982. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 rupees, பிடபிள்யூ 0.76. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெட் 50 தள்ளிவிட்டாங்க. ஓனிஸ் ஓன் இம்பாக்ட் வச்சுட்டு ரேட்டுங்க. புக் வேல்யூ 73.29 rupees, ஆல்மோஸ்ட் ஒரு நியரான புக் வேல்யூ தான். கிட்ட பார்த்தீங்கன்னா 90% கவர் பண்ணியிருக்காங்க. டிவிடன் கொடுக்குறாங்க 1.14%, நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்சியல் 4.92, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏனைய கம்பேர் பண்ணும்போது 16% ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் போயிருக்காங்க. பி ரேஷியோ 15.95, செக்டார் பி 26.09. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைக்காக இருக்காங்க. பிபி 1.09. ஸோ எலக்ட்ரோ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங். எகைன் இந்த ஸ்டாக் நம்ம 1 month டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10-12% ப்ராஃபிட்டை ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.